எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பொதுவாகவே தமிழ் ரசிகர்களோட நெஞ்சத்தில் கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. அது என்னன்னா, சர்க்காரா, என்ஜிகேவா, விஸ்வாசமா, என்ன புரியலையா? பொதுவாகவே தீபாவளி வந்துட்டாலே என்னென்ன படம் வெளியில் வரப்போகுது, விஜய் படமா, அஜித் படமா, இல்லை அது ஹிட் ஆகுமா, இல்லை ஃப்ளாப் ஆகுமா, வசூல் லட்சத்திலையா, கோடியிலையா, இப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த தீபாவளிக்கும் விஜயோட சர்க்காரா, அஜித்தோட விஸ்வாசமா, சூர்யாவோட என்ஜிகேவா, இல்லை விசாலோட சண்டைக்கோழி டூவா அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் மனசில் எழுந்துட்டுருக்கு. கியாரே செட்டிங்கா, வேங்கம்மன் ஒத்தையில் நிற்காங்கிறான் அப்படின்ற மாதிரி தனி ஒருவனாக களமிறங்க போகிறது இளைய தளபதியோட சர்க்கார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட போன ஜூன் மாதம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பட்டையை கலப்புச்சு. சர்க்கார் படம் தீபாவளிக்கு வெளிவரப்போகுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த அறிவிப்பு வெளிவரத்துக்கு முன்னாடியே என்ஜிகே, விஸ்வாசம், சண்டைக்கோழி டூ தீபாவளிக்கு வெளிவரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. அஜித்தோட விஸ்வாசம் படத்தை நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு விஸ்வாசம் படத்தோட இயக்குனர் சிவா மணியார் குடும்பம் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தீபாவளிக்கு வெளிவர இருந்த சண்டைக்கோழி டூ படத்தையும் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ஜிகே படத்துக்கு வருவோம். செல்வராகவன் இயக்கியிருக்க என்ஜிகே படமும் தீபாவளிக்கு வெளிவர போகிறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு செல்வராகவனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் இந்த படத்தோட தேதியையும் மாற்றிட்டாங்க. கிறிஸ்துமஸ் இல்லைனா பொங்கலுக்கு படம் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் சர்க்கார் படம் மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு சர வெடியாக திரைக்கு வரப்போகுது. தீபாவளிக்கு வெளிவந்த துப்பாக்கி, வேலாயுதம், மெர்சல் படங்கள் விஜய்க்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. இதனால் தன்னோட படத்தை தீபாவளிக்கு வெளியிடுறதையே வாடிக்கையாக வச்சுருக்காரு விஜய். இந்த தரவரிசையில் சர்க்கார் படமும் இடம்பெறுங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.